இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க. வெல்கம் பேக் டு சோலார் மேட்ச் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு சீ த ட்ரபீஷியம். த ட்ரபீஷியம் அப்படின்னா என்னன்னா சரிவகம் அப்படின்னு சொல்லி தமிழில். ஸோ நம்ம அந்த சரிவகத்தை பார்க்கும்போது அதில் மூணு விதமான சரிவகங்கள் இருக்குது. அந்த மூணு விதமான சரிவகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது இரு சமபக்க சரிவகம். இரு சமபக்க சரிவகம் அதாவது ஐசோசெலஸ் ட்ரபீஷியம். ஐசோசெலஸ் ட்ரபீஷியம், இந்த ஐசோசெலஸ் ட்ரபீஷியம்னா மெயினாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ட்ரபீஷியம்னாலே ஒரே ஒரு இணைப்பக்கங்கள் இருக்கும், ஒரு ஜோடி இணைப்பக்கங்கள் மட்டும் இருக்கும். பாருங்களேன், ஏபிக்கு சிடிங்கிறது இணைப்பக்கமாக இருக்கு. அப்போ ஏபி பக்கத்தினுடைய இணைப்பக்கம் சிடி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏபியிலிருந்து சிடிங்கிற பக்கமானது சம தொலைவில் அமைஞ்சிருக்கும். ஸோ ஏபியும் சிடியும் எப்போதுமே எப்படி செய்யும், ஒரே இணைப்போடாவே போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அடுத்தது, அப்போ ஏபியும் சிடியும் இணைப்பக்கங்கள், ஆனால் பிசியும் ஏடியும் இணை இல்லாத பக்கங்கள். அப்படி இந்த இணை இல்லாத பக்கங்கள் சம அளவில் இருந்துச்சுன்னா, நல்லா பாருங்கள், ஏடி பக்கமும் பிசி பக்கமும் இணை கிடையாது. கண்டிப்பாக இணை இணைப்பக்கம்னா என்ன அர்த்தம், எந்த காரணத்தை கொண்டும் எப்போதுமே இந்த ரெண்டு பக்கங்களும் ஒன்றோட ஒன்று வெட்டி கொள்ளாது. நீங்கள் ஏடி பக்கத்தை எவ்வளவு நீட்டினாலும் சிடி பக்கத்தை எவ்வளவு நீட்டி விட்டாலும் எந்த இடத்துலையுமே என்ன செய்யாது, ஒன்றோட ஒன்று வெட்டி கொள்ளாது. அதுக்கு மாறாக ஏடி பக்கத்தை அதிகமாக நீட்டி பிசி பக்கத்தை நீட்டோம்னா ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யும், இப்படியே போய் இது ஒரு ஸ்டேஜில் போய் என்ன செய்யும், ஒன்றோட ஒன்று வெட்டிக்கிறோம். அப்போ இந்த வெட்டிக்கிற பக்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இணை அல்லாத பக்கங்கள். அப்போ இணை இல்லாத பக்கங்கள் சம நீளத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏடியோடைய பக்க அளவும் பிசியோட பக்க அளவும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இரு சமபக்க சரிவகம்னு சொல்கிறோம். பாருங்கள், இணையற்ற பக்கங்கள் சமம். ஆக ஏபிக்கு சிடிங்கிறது இணைப்பக்கம், அப்போ ஏடிக்கு பிசிங்கிறது இணையற்ற பக்கங்கள். அப்போ அந்த இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதில் மட்டும்தான் இருக்கும், கண்டிப்பாக இரு சமபக்க சரிவகத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கும். அது பாருங்கள், த நான் பேரலல் சைட்ஸ். நான் பேரலல் சைட்ஸ்க்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நான் பேரலல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது லெக்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் அது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஐசோசெலஸ் ட்ரபீஷியமாக இருக்கும். இன் பர்டிகுலர்லி ஏடி சீக்வல் டு பிசி, அதாவது ஏடி சீக்வல் டு பிசி, அந்த ஏடியோட டிஸ்டன்ஸும் பிசியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். மெயின் நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் டூ பாயிண்ட், மூலைவிட்டங்கள் சமம். மூலைவிட்டங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்கும், சமமாக இருக்கும், அதாவது டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா ஏபி பக்கமும் சிடி பக்கமும் இணையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏடியும் பிசியும், அதாவது இது இணையாக இருக்குது சமமாக இல்லை, ஆனால் ஏடியும் பிசியும் சமமாக இருக்குது ஆனால் இணையாக இல்லை. அப்படி இருக்கும்போது ஏலிருந்து சிக்கு வரையக்கூடிய அந்த மூலைவிட்டமும் பியிலிருந்து டிக்கு வரையக்கூடிய மூலைவிட்டமும் கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். த டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல், த டயக்னல் ஏசி ஈக்குவல் டு டயக்னல் பிடி. அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால் அசமபக்க சரிவகம். இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், இரு சமபக்க சரிவகம் பார்த்துட்டோம். அதாவது இந்த ஏபி பக்கத்துக்கு பிசி பக்கம் சமமாக இருந்து ஒரு இந்த ஒரு ஜோடி இணைப்பக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை இரு சமபக்க சரிவகம்னு சொல்கிறோம். அடுத்தது அசமபக்க சரிவகம். அசமபக்க சரிவகம்னா என்ன, ஒரே ஒரு இணைப்பக்கம் இருக்கும், ஒரு ஜோடி இணைப்பக்கம் இருக்கும், ஆனால் இணை அல்லாத பக்கங்கள் என்னவாக இருக்காது, சமமாக இருக்காது. அப்போ இணையற்ற பக்கங்கள் சமமில்லை. அப்போ ஐசோசெலஸ் ட்ரபீஷியம்ன்றது நம்மளுக்கு எப்படி இருக்குது, இணை இல்லாத பக்கங்கள் சமமாக இருக்குது, ஆனால் ஸ்கேலன் ட்ரபீஷியம், ஸ்கேலன் ட்ரபீஷியம் அதாவது அசமபக்க சரிவகத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், ஸ்கேலன் ட்ரபீஷியம் சொல்லுவோம். அந்த ஸ்கேலன் ட்ரபீஷியத்தில் நான் பேரலல் சைட்ஸ், நான் பேரலல் சைட் அதாவது
இணை அல்லாத பக்கங்கள் ஆர் நாட் ஈக்குவல், நான் பேரலல் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். தட் மீன்ஸ் ஏடி ஏடி நாட் ஈக்குவல் டு பிசி, இணை இல்லாத பக்கங்கள் என்னவல்ல, சமமா இல்லை. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இப்போ இணை இல்லாத பக்கங்கள் சமமா இருந்ததுனால மூலைவிட்டங்கள் சமமா இருந்துச்சு. இங்க இணை இல்லாத பக்கங்கள் என்னவல்ல, சமமா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக மூலைவிட்டம் ஏசியும் மூலைவிட்டம் பிடியும் சமமா இருக்காது. ஸோ மூலைவிட்டங்கள் சமம் இல்லை, அதாவது மூலைவிட்டம் ஏசி நாட் ஈக்குவல் டு மூலைவிட்டம் பிடி. த டயக்னல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், த டயக்னல் ஏசி நாட் ஈக்குவல் டு டயக்னல் பிடி. அண்ட் தேர்டு ஒன் இஸ் செங்குத்து சரிவகம், தேர்டு ஒன் இஸ் செங்குத்து சரிவகம், அதாவது ரைட் ட்ரபிஷியம். ரைட் ட்ரபிஷியம், ரைட் ட்ரபிஷியம்னா என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஜோடி இணைப்பக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஜோடி இணைப்பக்கங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கோணங்கள் எப்படி இருக்கும், செங்கோணமா இருக்கும், அதாவது ரைட் ஆங்கிளா இருக்கும். ஆக இணைப்பக்கங்களை உள்ளடக்கிய இரண்டு செங்கோணங்களை பெற்றிருக்கும். ஏபிங்கிறது ஒரு பக்கம், சிடிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் ஏபியும் டிசியும் எப்படி இருக்குது, இணைப்பக்கங்களாக இருக்குது. அப்போ அந்த இணைப்பக்கங்களை உள்ளடக்கின இந்த ஏடிங்கிறது எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஆங்கிள் ஏயும் செங்குத்தாக இருக்குது, ஆங்கிள் டியும் செங்குத்தாக இருக்குது. தட் இஸ் ஆங்கிள் ஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் டிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இட் ஹேஸ் டூ அட்ஜசன்ட் ரைட் ஆங்கிள்ஸ். இது கண்டிப்பாக ரைட் ட்ரபிஷியம், ரைட் ட்ரபிஷியம் ஹேஸ் டூ அட்ஜசன்ட் ரைட் ஆங்கிள். தட் மீன்ஸ் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, போத் ஆர் 90 டிகிரி. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் மூலைவிட்டங்கள் சமமில்லை. கண்டிப்பாக மூலைவிட்டம் எப்படி இருக்காது, இங்கே இருந்து ஏலிருந்து சிக்கு உள்ள தொலைவும் பியிலிருந்து டிக்கு உள்ள தொலைவும் சமமாக இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மூலைவிட்டங்கள் சமமில்லை. தட் மீன்ஸ் ஏசி டஸ் நாட் ஈக்குவல் டு பிடி. த டயக்னல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், தட் மீன்ஸ் ஏசி நாட் ஈக்குவல் டு பிடி. தட் மீன்ஸ் டயக்னல் ஏசி நாட் ஈக்குவல் டு டயக்னல் பிடி. அண்ட் தென் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த சுற்றளவு, அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இணைகரத்து அதாவது சரிவகத்தினுடைய சுற்றளவு. சுற்றளவு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், பெரிமீட்டர், பெரிமீட்டர் பீஸ் ஈக்குவல் டு சுற்றளவு அப்படின்னு சொன்னால், சுற்றி இருக்கக்கூடிய பக்க அளவுகளின் கூடுதல். நம்ம சாதாரணமாக ஏபிசிடின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ யூனிட்ஸ், அதாவது அலகுகள். அடுத்தது பரப்பளவு, ஏரியா, ஏரியா ஆஃப் த ட்ரபிஷியம் ஏஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனிங்க, பொதுவாக பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக ஏரியா அப்படின்னு சொன்னோம்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு நம்மளுக்கு தெரியும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போது இந்த மூணு சரிவகத்தையுமே பாருங்கள், கண்டிப்பாக ரெண்டு இணைப்பக்கத்துக்கு இடைப்பட்ட தான் நம்ம என்ன வச்சுருப்போம், உயரமும் வச்சுருப்போம். ரெண்டு இணைப்பக்கங்கள் அதாவது ஏபின்ற பக்கத்துக்கு இணையான பக்கம் எது, சீடிங்கிறது. அப்போ ஏபின்ற ஏபின்ற பக்கத்துக்கும் டிசின்ற பக்கத்துக்கும் அதாவது இந்த இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட செங்குத்து உயரம் என்ன, ஹைட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் ஏபிக்கும் சிடிக்கும் இருக்கு, அதாவது இந்த இணைப்பக்கத்துக்கு இடைப்பட்ட உயரம் தான் ஹைட்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் அதாவது ரைட் ட்ரபிஷியத்துலையும் இணைப்பக்கத்துக்கு இடைப்பட்ட உயரம் தான் செங்குத்து உயரம்னு வச்சுருக்கோம், அதை தான் ஹைட்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அடுத்தது நம்மளுக்கு இதுவரைக்கும் பார்த்த அதாவது சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், இதில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக என்ன இருக்கும், இணைப்பக்கங்கள் சமமாக இருந்திருக்கும். ஆனால் சரிவகத்தில் இணைப்பக்கங்கள் எப்படி இருக்காது, சமமாக இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது பேஸ்ன்றது நம்ம எதை எடுத்துருப்போம், இணைப்பக்கமாக இருக்கக்கூடியதில் ஒரு பக்கத்தை எடுத்துருப்போம். இங்கே பேஸ்ன்றது எப்படி இருக்குது, ஏன்னு எடுத்தால் அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய பக்கம் பீன்ற ஒரு வேற ஒரு அளவில் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஏயவும் பிஏவும் ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுக்கிறோம். அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது தான் இன் ஜென்ரலி நம்மளுக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா. அப்போ பேஸில் எடுக்கக்கூடியது கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு இணைப்பக்கங்களாக இருக்கணும். அப்போ ஏபின்ற அதாவது ஏபியும் சிபியும் இணைப்பக்கங்கள், ஆனால் பக்க அளவை பொறுத்தளவுக்கு வேற வேறையாக இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஏபி அளவை ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா சிடி அளவை பின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ இது ரெண்டோட ஆவரேஜ். அப்போ ஏ ப்ளஸ் பி பை டூ,
அப்போ ஏ ப்ளஸ் பி பை டூ தான் இங்கே என்ன வந்துருக்குது, ஒன் பை டூ இந்த ஏ ப்ளஸ் பியாக வந்திருக்கு. அப்போ என்ன செய்வோம், பேஸுக்கு இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணிட்டோம். ஹைட்டு அசியூஷுவல் ஹைட்டு ஒன்று தான், அதை ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அடிப்பக்கம் வேற வேறையாக இருக்கிறதுனால ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்துருக்குறோம். தச்சால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க.